அன்பார்ந்த சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு திரைப்பட குழுவினர் அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருகன என் சார்பாக மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். இணை தயாரிப்பாளர்கள் சூலூர் செழியன், வேலு சார், ஆறுமுகம் சார் அவங்களுடைய இணை தயாரிப்பில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக டபுள் ரெண்டு ஆக்ஷன்ல வந்திருக்காரு மகேந்திர கணபதி சார், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறந்த இசையமைப்பாளர் என்னுடைய அண்ணன் சௌந்தரண்ணன் அவர்களுக்கும், மற்றும் நடன மாஸ்டர்ஸ் வந்து தினேஷ் மாஸ்டருக்கும் சங்கர் மாஸ்டருக்கும், அதற்கும் மேலாக ஒளிப்பதிவாளர் கிச்சா சாருக்கும், மற்றும் எடிட்டர் ஜெய்சங்கர் சார், இந்த திரைப்படத்தில் பாடல்களை எழுதியிருக்கின்ற என்ற அண்ணன் அறிவுமதி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் அண்ணன் நாமத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், நான் பாடிய பாடலை எழுதிய சீர்காழி சிற்பி அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஷயம்லாம் பார்த்தேன், இங்கே ஏதோ டீசரோ அந்த பாடல் பார்த்த மாதிரியே அந்த ஃபீலே இல்லை, ரியலாக படம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா லிப் மூமெண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் தெரிஞ்சு. மற்றபடி அவங்க எல்லா சீனும் பாடல் காட்சிகளுக்கே வந்து பட்டியல் சேகர் சார் சொன்ன மாதிரி பாடல் காட்சிகளுக்கே பாறைகள்லாம் எடுத்துன்னு போய்கிறாரு. படத்தில் உண்மையாக பார்த்தா கத்திக்கு தேத்து குத்திக்குள்ள இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு எல்லாம் வந்து உயிருக்கு ஆபத்தான இருக்கக்கூடிய இடங்கள் தான், அந்த மாதிரி இடங்கள்ல ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. அது வந்து ஹீரோயினும் ஹீரோவும் நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் அந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சௌந்தர்யன் சார் சொல்கிறப்போ காதல் தோல்வி பாடல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தா எனக்கு வந்து நிறைய கவிஞர்கள் புலவர்கள் வந்து போயிட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா ஐயா புலமை பித்தனை ஐயா, முத்திரிங்க அண்ணன், மற்றும் அறிவு மதியம், நிறைய பேர் வந்து பயமா இருக்குது. ஏன்னா எல்லா சந்தத்துக்கு வந்து அவங்க எழுதுகிற வரியெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. ஏன்னா நானும் வந்து இளங்கலை யூஜி படிக்கிறப்போ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல்லாம் கிடையாது, தவுகளையா இருக்கணும், இப்போ மரத்தா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நினச்சிருந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து இந்த பாடல் சந்தத்துக்கு எழுதின வரியெல்லாம் பார்த்தா பயமா இருக்குது. நான் நினச்சேன் சரி இந்த கொஞ்சம் அவங்க முதியவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க போல, இது நம்மளுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் பாட்டி எழுதணும் அப்படின்னு நினச்சா பயங்கரமா எல்லாமே வந்து கூட்டமா சேர்ந்து இங்க அட்டாக் பண்றாங்க நம்மளை, பயமா இருக்கு நம்ம இந்த பாட்டை எதிர்த்து. ஆமா, பாடெல்லாம் என்னைக்கே எழுதின பாட்டு புலமை பத்தின ஐயா சொல்லி 48 வருஷம் என்னுடைய சர்வீஸ், என்னைக்கே எழுதின பாடெல்லாம் இன்னைக்கு வந்து மனப்பாடமா சொல்றாரு. அதில் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் இருக்குது. நானும் நிறைய பாடல் வந்து இப்பெல்லாம் எழுதுதே கிடையாது, எல்லாத்தையும் குறைச்சிட்டேன் பாடல் எழுதுக்கலாம். ஏன்னா நிறைய பாடல் ஆசிரியர்கள் வந்து இளம் பாடல் ஆசிரியர் இருக்காங்க, முதியவர்களும் இதில் வந்து மொத்தமாக கொத்து கொத்தா எழுதுறாங்க பாட்டு, 5-5 பாட்டு ஒரு படத்தில் அப்படியே கொடுங்க மொத்தமாக நான் எழுதிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாங்க. இந்த படம் நான் தான் ஹிட் பண்ணி கொடுத்துக்கிறேன், இவ்வளோ பாட்டு எழுதிக்கிறேன்னா புதுசாக வர இயக்குனர் இசையமைப்பாளர்லாம் பயந்துடுறாங்க. சரி ஒரு மொத்தம் 5 பாட்டில் 4 அவங்களுக்கு குத்துரும், மீதி யாருன்னா ஒருத்தருக்கு தட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் எழுதுத பார்த்தா பயமா இருக்குது. அதில் நான் வந்து பாடல் எழுதுவதை இப்போ வந்து குறைச்சின்னு இருக்கிறேன். ரெண்டாவது ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பழைய பாடலில் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம், இவங்க எழுதி ஹிட் பண்ண பாட்டு தானே, அந்த பாடலில் நம்ம 3D அதில் டியூனை போட்டு எழுதினா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நல்ல பாடல் கட்டி பிடிக்கிற மாதிரி சீனு, வேற எங்கன்னா எடுக்கிற மாதிரி சீன்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கொடுக்குற பாட்டெல்லாம் லவ் ஃபெயிலியர், பொண்ணுங்க கிட்ட வருமா லவ் ஃபெயிலியர் பார்த்தா நான் பாடலாம், யாரும் கிட்ட வர பொறுத்து கிடையாது. ஏன்னா பார்த்து நீங்கள் சீன்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாம் முரத்தில் அடிக்கிற மாதிரி தொடப்பு கட்டில் தேடுற மாதிரி இல்லை பார்த்தா இந்த பாட்டெலாம் நம்ம கையில் கட்டி வரும். அட்லீஸ்ட் இந்த படத்தில் பாடல் வாய்ப்பு இல்லைன்னா கூட எழுதுவதற்கு வந்து வாய்ப்பு தரணும். எழுதுகிற பாட்டும் பார்த்து ஒயின் ஷாப்பில் இருக்கிற பாட்டு குடிக்கிற பாட்டு எனக்கு வந்து குடிப்பாயமே கிடையாது. சொன்ன மாதிரி அந்த பாட்டிலே கையில் குத்துட்டாங்க, ஒரிஜினலே சருக்கு பாட்டிலே கையில் குத்துட்டாங்க, அதை வேற நம்ம பாதுகாத்துணும். ஏன்னா 4-5 பேர் கூட செஞ்சேன்னா வாங்கிங்க குஷ்டானா, இல்லை அது வேற கண்டினியூட்டி கேட்பாங்க, என்ன சார் ஃபுல்லாக இருந்தது போன சீனில் பாதி காணனா, அதை வேற பாதுகாத்துன்னு பயங்கர பயமாக இருந்தது. ஆனால் ஒன்றில் மட்டும் குறியாக இருக்கிறாங்க, லேபிள் மட்டும் காட்டாதீங்க சார் கம்பெனி விளம்பரம், அது என்ன பீரோ பிராந்திய லேபிளை மட்டும் காட்டாதீங்கன்றாங்க. அதையும் காட்டக்கூடாது, சீன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்கணும். தினேஷ் மாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், மாஸ்டர் முஞ்சோலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. இதே போன்று செம மழை நேரம் தான், நனையாத மழை படம் பெற, ஆனால் சீன் எத்தப்ப சரியான மழை
அந்த மழை வந்து தீபாவளிக்கு முன்னால் வந்து கடந்த வருடம் எடுத்தாங்க. ஒரு வருஷமா நான் அவர் சந்திச்சு நிற்கிறேன். தயாரிப்பாளர் இயக்குனர் சார் நான் வந்து ரொம்ப அது சூப்பர் குட் அந்த தியேட்டரில் வந்து அங்கே மேலே பர்மனெண்ட்டாக அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. எப்படி ஒரு நம்ம லாட்ஜெலாம் போனால் ரூம் கொடுப்பான் பர்மனெண்ட்டாக ஒதுக்கி அந்த மாதிரி அவருக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. அங்கே இருக்கிறாரு அவருடைய நேட்டிவிட்டி அவர் தொழிலை கரெக்டாக செய்யிட்டார். நான் ஃபுல்லாக கோயம்புத்தூரே சுற்றி சுற்றி காட்டிக்கிறார் இல்லைன்னா அதில் வந்து எல்லாருக்கும் அதில் மாறவே இல்லை அவர். ஆகையால் நிறைய பாடல் பாடன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இங்கே என்னை கூப்பிட்றப்போ வர்ணிச்சுலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க, ஆனால் பயமாக இருக்குது. நானே ஒரு 1000 பாட்டு நான் கிராஸ் பண்ணேன், இப்போ தான் ஒரு 300 பாட்டு கிட்டே நெருங்கி இருக்கிறேன். நீங்கள் வர்ணிக்க வர்ணிக்க ரொம்ப கம்மியாகுது, இந்த மாதம் போல பாட்டே வரல. அத்த மாதமாக மார்கழி மாதம் அது பீட மாதம் நான் அப்போ யாரும் கூடு போகிறதில்லை. இது போல் ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் ஏதோ என்னையும் பேர் விட்டு கூப்பிட்டா பிரச்சனை கிடையாது. இதனால தான் நானாக பண்ணிட்டு இந்த படத்தில் பாடின பாட்டு வந்து சமுத்திரமா வாழ்ந்தவன் சொம்புக்குள்ள அடங்கிட்டேன், கேள்விக்குரிய மடங்கிட்டேன், மீள முடியல, பூவை போல கசக்கிட்டான், அன்னார கிழிச்சிட்டான், பஞ்சராகி நிக்கிறேன் நான் பாதி வழியில, காதல் செஞ்சது பாவம்மா, காயம் பட்டது நானம்மா, கழட்டி விட்டது ஏனம்மா, ஒன்னும் புரியல, பூத்து வந்த காதல பொசுக்கிட்டால நெருப்புல, மனசு தவிக்கும் தவிப்பத்தான் சொல்ல தெரியல, என் கால் கொலசுல தொலைஞ்சவன், கண்ண செய்வில விழுந்தவன், கடுகளவும் சிரிக்கிறத மறந்து புட்டேந்த, மச்சி மறந்து புட்டேந்த, மனசு சரியில்லை மச்சா மனசு சரியில்லை, தாங்க முடியல என்னால தூங்க முடியல, போத்தி படுத்து பாக்குற ஊத்தி படுத்து பாக்குற, நேத்து நடந்த காயம்தான் இன்னும் ஆறல, இந்த பாடெல்லாம் பாட்டி வீட்டிலே தூங்க முடியல, நம்ம வாழ்க்கை நிஜமா நந்திரமா பயமாவே இருக்குது. இன்னைக்கு ஒரு வேலை பரவாயில்ல, நான் வேற நிகழ்ச்சிக்காக வந்து சொல்றதுக்காக பயமா, வெளியூர் போறேன் பத்திரிகை எழுதுறாங்க வெளியூர் போயிட்டாரு, அதுக்கப்புறம் வேற யாருன்னா வாய்ப்பு கிடைக்கும், அதனால லோக்கல்ல எங்கே போறேன்னு சொல்லி என்ன பயமா இருக்குது, எந்த நேரத்தில் சினிமா எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி பாடல் வந்து பாடுறதுக்கு கஷ்டம், நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே புட்டு புட்டு எழுதுறாங்க, பயமாக இருக்குது நிஜ வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கும் ஃபீல்ன்ற மாதிரி. ஆகையால் மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், மற்றும் எங்களுடைய அன்பு அழைப்பினை ஏற்று இந்த மழை நேரம் கூட பார்க்காத இங்கே வந்திருக்கின்ற ரசிகர்கள், டைரக்டரோட உறவினர், எங்களோட சொந்தக்காரர் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்து கொண்டு, மெட்டுக்கு பாட்டு ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான, இவங்ககிட்ட ஒன்றும் மோதவும் முடியாது, பயமாக இருக்குது. திடீர்னு ஒரு 5 பேர் ஒருத்தராக வந்து வருவங்களா கலைஞராகவே வந்துருக்கிறாங்க மேடைக்கு, நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆகையால் இனிமேல் மெட்டுக்கு ஏதுருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சினிமா மெட்டுக்கு ஏறணும். இவங்க எழுதி ஹிட் பண்ண பாட்டு நேற்று ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போனேன், போயிட்டு நான் ரொம்ப நைட்டு அங்கேயே படுத்துட்டேன், ரெக்கார்டிங் தியேட்டரில் மழை நிறையம் என்பதால் ரெக்கார்டிங் தியேட்டரில் படுத்துனேன். ஒரு மெட்டு பாடல் தான் அது, ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேறு அந்த வரி பாடுறதுக்கே பயமாகுது. ஏன்னா புலமை பத்தின ஐயா அவர் வந்து ஏகத்துவத்தின் சார் ஒத்துக்கடி அந்த பாட்டு எழுது தயவுசெய்து நிறுத்திங்க அப்படின்னு சொல்லி நிறையா பயமாக இருக்குது எங்களுக்கு. நான் அப்படிலாம் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி அவர் பொருளெல்லாம் பற்றி தான் பாடியிருக்கிறேன். அந்தமாதிரி ஒரு பாடல் அந்த ஓஹோ எந்தன் பேபி பாடினேன். சைனா போன போலே ஏண்டி சவுண்டா கத்துற, உங்க நைனா கிட்ட சொல்லி என்ன ரவுண்டா கட்டுற, சைனா போன போலே ஏண்டி சவுண்டா கத்துற, உங்க நைனா கிட்ட சொல்லி என்ன ரவுண்டா கட்டுற, நீ கோவா மெயிலுமா நான் குட்ஸ் ரயிலுமா, நீ கோவா மெயிலுமா நான் குட்ஸ் ரயிலுமா, கேச நடத்தாமலே கொடுத்துட்ட 6 ஜெயிலுமா. நான் அத்தியகத்திலிருந்து சொல்லினேன், அவங்க சமுதாய கருத்துலாம் சொல்லினேன், நான் வக்கீல் இருந்து சொல்லினேன், அடிக்கடி ஜெயிலு எஃப்ஐஆர் போட்டேன், ரிலீஸ் ஆயிட்டேன், ஜாமீன்ல வந்துட்டேன், அடிக்கடி சொல்லினே இருக்கணும். இன்னொரு வரி வந்து பெண்களை வந்து எதிர்த்து சொல்லணும் அப்படின்னு கிடையாது, கானா பாடல் என்னமே கிடையாது, அப்படி கிடையாது, கானா பாடல் எச்சரிக்கை விடுபட்டு தான் கானா பாடி. நீங்க ஹோட்டல்ல போனீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் கறியை சாப்பிட்டு எலும்பு தான் நம்மளுக்கு போ, நம்ம தான் சாப்பிட்டுக்கிறோம், ஏன்னா பில்லு காட்டுறாங்க, நம்ம தான் அதிகமாக சாப்பிட மாட்டோம், எதுவுமே நம்ம ஆர்டர் பண்ண மாட்டோம், ஒரே எலும்பு 6 கச்சின்னு இருப்பான், ஏன்னா எங்கே ஆர்டர் பண்ண மாட்டான், பணம் இருந்தால் பில்லு காட்டணும். அது ஒரு வரியில் பாடின, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா வெட்டி போடுற,
உங்க வீட்டு டாக போல என்ன கட்டி போடுற வெட்டு ஒன்னு துண்டு ரெண்ட வெட்டி போடுற உங்க வீட்டு நாய போல என்ன கட்டி போடுற காதல பண்ணிட்டு ஏண்டி கால வாருற காதல பண்ணிட்டு ஏண்டி கால வாருற நீ கறிய நல்லா துண்ணுட்டு எனக்கு எலும்ப போடுற ஆகையால் இன்னும் என்னுடைய சீனியர்ஸ் மூத்தவர்கள் அப்பா அத்தானவங்களா அவங்களாம் இன்னும் நிறைய ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணில் வாழணும் தமிழுக்காக நிறைய கவிதைகள் எழுதணும் அவங்க எதிர்த்த நான் வந்து 5 நிமிஷத்தில் பாட்டி பேமெண்ட் வாங்கி நான் போயின்னு இருப்பேன் ரீசெண்டாக பயமா இருக்குது எழுதுனா சந்தத்தில் உட்காரல சார் மீட்டரில் உட்காரல சார் நான் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் அதில் இனிமேல் இவங்க வந்து 100 ஆண்டு காலம் வாழணும் நிறைய பாடல் தமிழ் உலகத்தில் எழுதணும் சமுதாய சிந்தனைக்குரிய பாடல்கள் எழுதிட்டோம் நான் அதை சந்தில் பூந்து பாடிட்டு நான் பேமெண்ட் தட்டினு போயிட வேண்டியதான் ஆகையால் அழைப்பு நேற்று வருகை தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி தாய்மார்களே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நனையாத மழையே அந்த படக்குழுவின் சார்பாக என்னையும் சேர்த்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் முதல் கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோம் எத்தனையோ பேசணும்னு நினைக்கிறேன் நான்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே வர்றவங்க ஏன்னா பேசணும்னா நாங்கள் எதுக்காக பேசணும்னா ஒரு இது பாடல் வெளியீட்டு விழா இந்த மேடை வந்து ஒரு சரியான மேடை ஏன்னு கேட்டால் உண்மையிலேயே ஒரு கேசட்டு வெளியீட்டு விழாவுக்கு புலனுப்பித்தன் அண்ணா அவரை கூப்பிட்டது முத்துலிங்க அண்ணனை கூப்பிட்டது அறிவுமதியை கூப்பிட்டது இந்த மாதிரி பாடலாசிரியர்களை அழைத்து அந்த விழாவை நடத்துறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏன்னா இவ அது இது இந்த மேடை வந்து அவர்களுக்கு சொந்தமான மேடை இது இந்த கேசட் ரிலீஸ் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மேடை அமைஞ்சிருக்கு வரும்போது இந்த மேடையில் அமரும்போது நம்ம எதுக்கு மேடைக்கு போகிறோம் அங்கே எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம பார்க்க விரும்புகிற ஆளுக விரும்பாத ஆளுக யாராக இருந்தாலும் வந்தவங்களை பார்த்து கை குலுக்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன் வரும்போது பார்த்தா உண்மையிலேயே புலமைப்பித்த அண்ணனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷப்பட்டேன் முத்துலிங்க அண்ணனை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டேன் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அது இந்த படத்தில் கிச்சாஸ் வந்து நான் 1982 நான் பயணங்கள் முடிவதில்லைங்கிற ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன் அப்போ இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு படத்தில் நம்ம கூட அவரை வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் பண்ணாமையே போயிட்டேன் அப்படி ஒரு நல்ல திறமையான சுறுசுறுப்பாக அஸ்டண்ட்டாக இருந்ததுலேருந்தே அவர் மேலே ஒரு கண் இருந்தது எங்கூட ராஜராஜன் சேர்ந்த மாதிரி அவங்க வேறு வேறு திசையில் போனதுனால அவங்கள வச்சு ஒர்க் பண்ண முடியல அவ்வளவுதானே ஒளியாக வேற ஒன்றும் இல்லை இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் இந்த பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் நடிகர்கள் எடிட்டர் எல்லாம் வந்து அவங்க அப்பா காலத்திலிருந்து வந்த மாதிரி பாஸ்கர் சார் எனக்கு எடிட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் சீனிவாஸ் கிருஷ்ணன் அவங்க பையன் நமக்கு பண்ணாங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ணவர் அவரும் நம்ம படம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா சந்திக்கும் போது இந்த மேடையில் இது நான் பேசுகிற ஒரு நன்றியுரை மாதிரி பேசுறதுக்கு தான் வந்தேன் ஏன்னா நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேன்னா எல்லாம் புலமைப்பித்தன் வந்து கெடுத்துட்டாரு ஏங்க இவ்வளவு வயசாகி இவ்வளவு நல்லா பேசுனா அப்புறம் நானெல்லாம் என்னத்தை பேசுறது நான் கோயம்புத்தூர்காரங்கிறது மட்டும் சொல்லிட்டார ஒழிய எனக்கு வயசாக அதாவது அண்ணா வந்து எப்பவுமே ஒரு மரியாதையான ஆள்
அவர் எழுதின வார்த்தைகள் வந்து அவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. இங்க வந்து பார்த்தா நம்ம எதோ எல்லாரும் ஆளுக தெரியாது, நம்ம வந்து பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா எல்லாருமே பிரமாணமா பேசுனா என்ன பண்றது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம பாருங்க. கானா பாலா என்ன மாதிரி பேசுறாரு அவரு, சும்மா அவங்கள மாதிரி எல்லாம் கடவைக்கலாவில் எங்களுக்கு பேச தெரியாது, நாங்கெல்லாம் கதை எழுதுற ஆளுங்க, கதை எழுதுறதோட சரிய ஒழிய வேற எந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க வந்து ஸ்டேஜில் வந்து நின்று கதை விடுற ஆளு கிடையாது. ஏதோ கேமராமே இவர்கிட்ட கேமராமேன் கிட்ட கதை சொல்லுவோம், இளையராஜா கிட்ட கதை சொல்லுவோம், அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி மேடையில் வந்து சொல்றது கிடையாது. இதுல வந்து ரொம்ப இங்க வந்து விழா மேடையா வந்து அமைஞ்சது வந்து இந்த கேசட் வெளியீட்டு விழாவுக்காக நாங்க வந்தோம். இது ஒரு தமிழ் மன்றமா ஆக்குனது வந்து புலமைப்பித்தன் தான். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த தமிழை ஞாபகப்படுத்துற ஒரு ஆளா தான் அவர் இருந்திருக்காரு. எந்த மேடையில எந்த இடத்துல போனாலும் அவரு எந்த விதத்துல பேசி வந்தாலும் கடைசியா அந்த பிரபாகரன் அந்த தமிழ் இந்த ரெண்டையும் டச் பண்ணாம அவர் வாழ்ந்ததில்லை. நாங்களும் ஒரு போராளி தான், போராளியா இருந்தாலும் அவங்க தான் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கணுங்கிறதுல தான் நாங்க கவனமா இருக்கிறோம். மேடையில பேசும்போது இவரு அறிவுமதி அவர்கள் ஒரு வரிய மாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எப்பவுமே ஒரு வரிக்கு ஒரு 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 சின்ன வரி தான், அந்த வரியில எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கும். நான் முதல் படம் பயணங்கள் முடிவதை பண்றேன், அதுல முதல் சாங் இருக்காண்டி இளைய நிலா பொழிக்கிறதுங்கிற பாட்டு தான் முதல் நாள் ரெக்கார்டிங். அந்த பாட்டு எழுதின ஒரு வைரமுத்து, அந்த பாட்டு அவர் எழுதும் போது எழுதினது வந்து சலவை நிலா பொழிகிறதுன்னு தான் எழுதினாரு. சலவை நிலா பொழிகிறதே, சலவை நிலா பொழிகிறதேன்னு எழுதினார். இளையராஜா வந்து அது நல்லா இருக்குது வச்சுக்கல அப்படின்னாரு. இல்ல சார், சலவை நிலான்னு எனக்கு அது பெருசா பிடிக்கல சார் அப்படின்னு சொன்னேன். என்னையா ஒரு நிலவையவே செலவு செஞ்சு ஒரு இதுவரைக்கும் எழுதாத ஒரு வார்த்தை ஒரு புது வார்த்தை அந்த மாதிரி எழுதியிருக்காங்க, அது ஏன் நீ நல்லா இல்லைங்கிற, நிலவையவே செலவு செய்யறதுங்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் தான் ஐயா அப்படின்னா, இல்ல சார் சலவை நிலான்னு ஒன்னும் தோபிக்காரன் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னுடைய கதாநாயகி வந்து யாரோ துவைச்சு காய போட்டு காஞ்சி தேய்ச்சி இஸ்திரி போட்டு மடிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னா, என்னையா எப்படி சொல்ற, ஓ அது அப்படியெல்லாம் நீ நினைக்கிறியா அன்னைக்கு, அப்ப என்ன பண்ணல அப்படின்னா. அப்ப வைரமுத்து சார் நான் முதல் படமா இருந்தாலும் அவர் நல்லா வந்துட்டாரு. அவர் சொன்னாரு, சுந்தரராஜன் உங்களை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா. இருக்காங்க சார், முதல் எனக்கு புரிஞ்சாதானே நான் வந்து மக்கள்கிட்ட அதை கொடுவ எடுத்து சொல்ல முடியும், அதனால நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு. உடனே அவரு சரி ஓகே இளைய நிலா பொழிகிறதுன்னு எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இளைய நிலா பொழிகிறதுன்னு வந்தது. ஒருவேளை இளைய நிலா இல்லாம சலவை நிலாவுனே இருந்திருந்தா இந்த இளைய நிலாவினுடைய சுகம் அதுல வருமா, அது எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில வார்த்தைகள் வித்தகர்கள் அதுல வந்து அவங்கெல்லாம் சக்கரவர்த்தி, தம்பி அறிவுமதி வந்து சிற்றரசன், சிற்றரசனா இருந்தாலும் அவங்களுடைய பள்ளிகள்ல பகிர்ந்து அவங்களுடைய நிழல்கள்ல அவங்க பேசின தமிழ்ல அவங்க பேசின மேடைகள்ல அதே இடங்கள்ல நின்ன வந்த பவர் தான். இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, ஆனா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்னன்னா இவங்க எல்லாம் நின்று இந்த வைக்க பிடிச்சி பேசுறாங்களே அந்த இடத்துல நிக்கும் போது நம்மளும் ஏதாவது பதிவு பண்ணணுங்கிறதுக்காக இது பண்றோம். அதே மாதிரி முத்துலிங்க என்ன சொல்லும் போது சொன்னாரு, மணி ஓசை கேட்டு எழுதுங்கிற பாட்டு அவர் தான் எழுதினாரு. அந்த பாட்டுல வந்து இருமிட்டே ஹீரோ பாடுவான், மணி ஓசை கேட்டு எழுந்து இருமல், அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவ்வளவு பிரம்மாண்டமா பாடியிருப்பாரு. அந்த பாட்டு நிறைய பேத்துக்கு இதுல இருக்கிற பாதி பேத்துக்கு அந்த பாடல் தெரியும். கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனு, அதுல வந்து இசை நிகழ்ச்சி மாதிரி அந்த காம்படிஷன் நடந்திருக்குது, இப்பதான் கல்ச்சர் ப்ரோக்ராம்னு நடக்குது, அதுல நடந்திருக்கு, அதுல இந்த பாட்டு பாடியிருக்காங்க. அதுல உண்மையாவே ஒரு நீதிபதி அந்த பாடல்களுக்கு அதுக்கு தலைவராக்கி இருக்காரு. நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன். நம்ம பாட்டெல்லாம் முடிஞ்சது, யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு பார்த்தா இந்த மணி யோசை கேட்டு எழுந்துன்னு பாட்டு பாடினவன் நல்லா பாடினான் அந்த பாட்டு.
அந்த இருமல் இருமல் எல்லாமே அவ்வளவு பிரமாதமா பண்ணார். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்கும்னு எல்லாரும் நினைச்சான், ஆனா அவனுக்கு தேர்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கல, செகண்ட் பிரைஸ் அவனுக்கு கிடைக்கும்னு நினைச்சா அதுவும் கிடைக்கல, தேர்ட் பிரைஸ் தான் அந்த பாட்டுக்கு. அவ்வளவு அருமையான பாட்டு, அருமையா பாடுனான் அந்த பையன். எனக்கு அப்புறம் எல்லாம் பிடிச்சி போச்சு. ஜட்ஜ் உண்மையாவே நீதிபதியா இருக்கிறவர் தான் அதுக்கு தலைமை தாங்கி இருக்காரு, அவருக்கு அந்த பரிசு கொடுத்திருக்காரு. நம்ம இதை ஒன்னும் பேச முடியல, பேசாம வந்துட்டேன். முடிஞ்சு வெளியே வரும்போது அவரையும் நானும் மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதனால வேற வழி இல்லாம அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்க அந்த பாட்டு பாடினவுக்கு பரிசு கொடுத்தது, வேற ஒருத்தருக்கு முதல் பரிசு கொடுத்தது, இரண்டாவது பரிசு கொடுத்தது, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. இந்த பையன் நல்லா பாடினானு, இந்த பையனுக்கு முதல் பாட்டு கொடுக்காம ஏன் மூணாவது பரிசு அந்த பையனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அவரு சொன்னது அந்த பையன் நல்லா பாடினான், பிரம்மாதமா பாடினான், அவனுக்கு தான் முதல் பரிசு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அவன் பாடும்போது இடையில இடையில கிருபிட்டாயா? பாட்டு இருமல் பாட்டு, அவரு அந்த பாட பார்க்கல. தானா பாலா ஃபீல் பண்ண மாதிரி தேவா பீக்கில் இருக்கும் போது அவர் வந்திருந்தாருன்னா நிறைய பாட்டு பாடியிருப்பாரு. இப்ப வேற டென்ட்ல வேற வழியில போகும்போது அவர் எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டு போகணும்னா முடியுமாது? எல்லாமே வித்தகர்கள், பாடலாசிரியர்ங்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு 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 படம். அந்த படத்தினுடைய முகவரி வந்து பாடல், அந்த பாடல் தான் படத்துக்கு. ஒரு படத்தை வந்து துளாபாரமும் காதலிக்க நேரமுடியும் ரெண்டு ரிலீஸ் ஆகுது கோயம்புத்தூர்ல. இது டிலைட் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, அது ராயல் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. துளாபாரம் படத்தை ஒரு தடவை பாக்குறோம், காதலிக்க நேரம் இல்லை படத்தை 25 தடவை பாக்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா பாட்டு. காமெடியும் பாடலும் இருந்தா படத்தை திரும்ப திரும்ப மறுபடியும் வந்து பார்ப்பாங்க. அந்த பாட்டு நல்ல படம், நல்ல பாட்டா இருந்து நமக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா எத்தனை தடவை வேணாலும் 100 தடவை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம படத்தையே 10 தடவை 50 தடவை பாடல்களுக்காக பாக்குறோம். ஆடை கட்டி வந்த நிலவேன்னு ஒரு பாட்டு, அமுதவள்ளிங்கிற படம், ஒரே ஒரு வாரம் தான் அந்த படம் ஓடுச்சு அப்பவே. ஆனா அந்த பாட்டு ஆடை கட்டி வந்த நில, அந்த பாட்டை இன்னும் பதிவு பண்ணி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பாடலுங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத விஷயம். லவ் பண்றதுனால ரோட்ல போகும்போது பாடிட்டு போறது இல்லை. லவ் பண்ற எல்லாருமே பாட்டுல பாடிட்டு தெரியறது இல்லை ரோட்ல. இருந்தாலும் அவன் எழுத முடியாது, அவன் பாட முடியாது, அது சினிமா மூலமா வெளியே வரும்போது அதை ரசிக்கிறான், அதை அவன் மனப்பாடம் பண்றான், பாடிக்கிறான், மனசுக்குள்ளார பாடுறான், அதை பல தடவை பார்க்கறான். அதனால ஒரு பாடல், ஒரு படம் வெற்றி அடையணும்னா அதனுடைய முகவரி பாட்டு. அந்த பாட்டினுடைய நிகழ்ச்சியை நடத்தும் போது கரெக்டா இந்த நம்ம புலவர் ஐயாவையோ இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலயே அவர் சொன்னது வந்து தமிழ்ல வந்து வரணும் அப்படின்னு. இவர் நினைக்கிறாரு பாலா சொன்ன மாதிரி நம்முடைய சந்தர்ப்பத்தை அடுத்தவங்க கட்டேஜ் போயிருவாங்க அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு திறமை இருக்கு, அவருடைய திறமையை யாரு தடுக்கவே முடியாது. ஒரு தடவை அம்மன் கோயில்களுக்கான கம்போசிங்ல இருக்கோம், டிஎம் சவுந்தரராஜா அங்கே வந்திருந்தாரு கொடைக்கானலுக்கு, இளையராஜா நானும் கம்போசிங்ல இருந்தான். இந்த சைடு வந்தவர் நம்ம இப்போ பாட்டெல்லாம் டைரக்டர் ஆயிட்டாரு, சுந்தரராஜன் படத்துல பாட்டெல்லாம் நல்லா வருது அப்படிங்கறதுக்காக டிஎம் சவுந்தரராஜா ஐயா பார்க்கணும்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர் ரூம்ல இருக்காரு, நான் போய் பார்த்தேன் அவரை. நானா அவரை போய் பார்த்து, ஐயா நீங்க என்ன பார்க்க வரலன்னு, நான் உங்களை பார்க்க வரணும், உங்க பாடல்களை எல்லாம் பார்த்து இதுதான். அப்போ ஒளி ஒளி நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குது. அது இந்த பாட்டு நான் ஆணையிட்டால் பாட்டு, அவருடைய பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவர் ஆப் பண்ணிட்டு சொல்றாரு, அவர் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்றாரு, யாராவது தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவர் சொன்னது எம்ஜிஆர் பாட்டு பாத்தியா, நான் என்னுடைய வாய்ஸ் இதுல சேராம இருந்திருந்தா இது எப்படி இருக்கும், வாய்ஸ் இல்லாம இந்த பாட்டை கேட்டா நல்லா இருக்குமா, என்னுடைய வாய்ஸ் சேர்ந்ததுனாலதான் நல்லா இருக்கும், நான் அதுக்கு ஒரு கம்பீரமே வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாரு, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன் அப்படின்னு சொன்னாரு. நான் திடீர்னு அவர்கிட்ட கேட்டேன், சிவாஜி கூட தான் நீங்க பாடினீங்க, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகலையே அப்படின்னு. உங்களுக்கு நீங்களே மூணு படம் ஹீரோவா நடிச்சு நீங்களே மூணு படத்துலயும் பாடினீங்களா, நீங்க ஹீரோவா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி யாருக்காக யாரு பாடினாலும் யாருடைய புகழையும் யாருடைய இதையும் தடுக்கவே முடியாது. பாலா நீங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க,
உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ஸ் இருக்குது, சாராய் குடிக்கிறக்கே கூப்பிட்டாலும் இப்ப வீதி வீதியா சாராய் கடை ஓபன் பண்ணிருக்காங்களா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த விழாவுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறது காரணம், ஒரு தமிழ் விழாவா இருக்கட்டும், தமிழை வந்து கரெக்டா எழுதுங்க. இன்னும் யாராருக்கு என்னென்ன தோணுதோ அந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கால சேனா, நமக்கு முன்னால எம்ஜிஆர் சொல்லிட்டு போனதோ, சிவாஜி சொல்லிட்டு போனதோ, வள்ளுவன் சொல்லிட்டு போனதோ, பெரியார் சொல்லிட்டு போனதோ, எல்லாமே வந்து பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் சொல்லிட்டு போனாங்க. யாரும் நமக்கு அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வரல. சிலருக்கு தெரியாத விஷயங்களை நம்ம சொல்லியே ஆகணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் இருக்கு. அவருடைய நம்முடைய தமிழை வந்து யாரும் அழிச்சிட முடியாது, யாரும் அழிக்கவும் விடமாட்டாங்கிறது வேற, ஆனா அழிச்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து நம்ம கவனமா இருக்கோங்கிறத சொல்றத அந்த விஷயத்தையெல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன பண்ணினாலும் நம்ம கொஞ்சம் கவனம் குறைவா தான் இருக்கிறோம். இது வந்து ஆனந்த விகடன்ல ஒரு நாள் ஒரு பத்திரிகையில ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதுல வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டி எடுத்தது வந்து ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருந்தாங்க. அவன் கேட்டான், ஏங்க நானே பிச்சைக்காரன், என்ன ஏங்க பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை தர்பூசி பழம் வைக்கிறவனை பேட்டி எடுத்தான், இறந்த பழம் வைக்கிறவனை பேட்டி எடுத்தான், கொய்யா பழம் விற்கிறவனை பேட்டி எடுத்தான், இந்த மாதிரி எது காய்கறி விற்கிறவனை பேட்டி எடுத்தான், எல்லாமே பேட்டி எடுத்தான், அது மாதிரி லிஸ்டில் தான் இதையும் எடுக்கிறான், அதனால் அவங்கள பேட்டி எடுக்கிறா அப்படின்னா, சரி எடுத்துக்கோங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வயசுலேருந்து பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் 10 வயசுலேருந்து பிச்சை எடுக்கிறேன். எப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை எங்க அப்பா பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு, அவர் கூட சேர்ந்து 10 வயசு இருக்கும்போது நானும் கை நீட்டினேன், எனக்கு பிச்சை போட்டாங்க, அதுல இருந்து நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, நானே பிச்சைக்காரன், என் வாழ்க்கையில என்னங்க மறக்க முடியாத சம்பவம், ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ப எனக்கு 20 வயசு இருக்கும், என்னுடைய 20 வயசுலயே இன்னொரு பொண்ணும் பிச்சை எடுத்துட்டு இருந்தது, ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கும் போது அடிக்கடி பார்த்து நாங்க லவ் பண்ணிட்டோம், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாலத்து கீழே ஒரு சாக்கு போட்டு குடும்பம் நடத்துவோம். குடும்பம் நடத்திட்டு காலையில இருந்துருச்சு அவ தனியா பிச்சை எடுக்க போயிடுவான், நான் தனியா பிச்சை எடுக்க போயிடுவேன். போயிட்டு சாயந்தரம் வந்த உடனே அவன் அழுக ஆரம்பிப்பா, ஏன் அழுகிற அப்படின்னா, என்னங்க பொழப்பு இது, நீங்க தனியா பிச்சை எடுக்க போக வேண்டியதா இருக்குது, நான் தனியா பிச்சை எடுக்க போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு. பின்ன என்ன, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு போய் பிச்சை கேட்டவன யாராவது பிச்சை தருவாங்களா, அதனாலதான் தனித்தனியா போய் பிச்சை எடுக்க வேண்டியது இருக்குன்னு. இப்படியோ ஒரு 2 வருஷம் ஓடிச்சு, 2 வருஷம் ஒரு நாள் கழிச்ச ஒரு நாள், நான் கூட வாழல, நான் வேற ஒருத்தன் கூட போறேன் அப்படின்னு. வேற ஒருத்தன் போறோம்னா அவனும் பிச்சை எடுக்கிறவன் தான், அவன் பழனி அடிவாரத்துல பிச்சை எடுக்கிறவன், இவன் தெரு தெருவா நடந்து பிச்சை எடுக்கிறவன். அவ சொல்லும் போது கஷ்டமா இருந்தது, சாயந்தரம் அவ திரும்பி வரல. அவ என்னை விட்டு போகும்போது 22 வயசு, இன்னைக்கு எனக்கு 72 வயசு. அன்னைக்கு என்னைக்கு அவ என்னை விட்டு போனாதா, அன்னையிலிருந்து இந்த 50 வருஷமா ஐயா சாமி பிச்சை போடுங்கன்னு ஆம்பளை கிட்ட பிச்சை கேட்டிருக்கிறனுடைய அம்மா தாயே பிச்சை போடுன்னு எந்த பொம்பளை கிட்டையும் நான் பிச்சை கேட்டது இல்லைன்னு. அந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற ரோச தமிழனுக்கு இல்லைன்னா உருப்படவே மாட்டான். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, எளிதில் அமர்ந்திருக்கின்ற கலை உலக நண்பர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பசைக்கு மயங்காதவர்கள் எல்லாம், பசைக்குனா படத்துக்கு, பசைக்கு மயங்காதவர்கள் எல்லாம் இசைக்கு மயங்காமல் இருக்க முடியாது. இசையில் பல வகை உண்டு என்றாலும் படித்தவன் படிக்காதவன் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய இசையாக இருப்பது இந்த திரை இசைதான். அதில் கொடிகட்டி பறந்தவர்கள் பல இசையமைப்பாளர்கள் உண்டு, இன்றைக்கும் பலர் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையிலே இன்றைக்கு சவுந்தி அவர்களும் இடம்பெற்று இந்த படத்தின் மூலம் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையை அவரை நான் வாட்டுகிறேன். உண்மையிலே பாட்டுகள்லாம் மிகச்சிறப்பாக இருந்தது. கேமரா சொன்னாங்க கல்ல ஒட்டிக்கொள்ளலாம், அற்புதம் அற்புதம் என்று சொன்னார். கேமரா முதல்ல சொல்லலாம், பாடல்கள் அற்புதம். இல்லை இல்லை, என் மனசுக்கு என்னமோ ஆச்சு, இல்லை எனக்கு என்னமோ ஆச்சு, மனசு எங்கோ போச்சுன்னு ஒரு பாட்டு, என்னை மிகவும் கவர்ந்த பாட்டு, நம்ம அறிவுமதி எழுதிய பாடல். அதே போல நம்ம காணா பாட பாடுற மாதிரி வரும், மனசு சரியில்லை மச்சா மனசு சரியில்லை, அது அவர் எழுதுறதா வேற யாரும் எழுதுறா? நீங்க ஆசிரியர் இருக்கா? வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது.
இந்த ரெண்டு பாட்டு இன்னொரு பாட்டு ஒரு சோக பாட்டு ஒன்று அந்த அதே அறிமுக அது என்ன பண்ணது அறிமுக இதயம்பது அது இந்த மூன்று பாடல்கள் எனக்கு பிடித்த ரொம்ப பிடித்த பாடல்கள் இந்த கடைசியில் வந்து கண்கள் தாழும் போது அதுவும் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் அந்த மூன்று பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இசைக்கை நம்ம சௌந்தரியனுக்கு இசைக்கவி என்ற ஒரு பெயர் உண்டு அவரே நல்ல பாடலாசிரியர் கவிஞர் ஆனால் இசை அவர் சிந்திரதி பூ படத்திலே அவர் தான் பாட்டு பாடுவதற்காக அந்த படம் ஓட்டுவது அப்படி இருந்தோம் இசையை தொழிலாக கொண்ட பிறகு மற்ற பாடலாசிரியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவுறுத்தல்களை எழுத வைத்திருக்கிறார்கள் அது போல சிலக்க சில படங்களை எழுத வைத்தாலும் அந்த படம் இந்த மாதிரி வருவது சொல்றேன் வருவதோ வர தெரியாது அதே போல அந்த இசைய ராஜ்குமார் அவரும் நல்ல சிறந்த பாடலாசிரியர் இசையை தொழிலாக கொண்ட பிறகு மற்ற பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதே போல அந்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆரம்பத்தில் பாடலாசிரியர் தான் உடுமலை நாராயணனிடம் உதவியாளராக இருந்தார் அப்புறம் டைரக்டர் சிறுவரிடம் உதவியாளராக போனார் அவர் கதைவசன முதல் படத்தில் கூட ஒரு பாட்டு எழுதினார் அதன் பிறகு இயக்குவதையே தொழிலாக கொண்ட பிறகு அந்த பாட்டு எழுதுவதை தொழிலாக கொண்டு வருவதற்கு மட்டும்தான் நான் வாய்ப்பு வழங்கினார் அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்ட காரணத்தால் தான் அவர் முதல் முதல் இயக்கிய கற்பகம் படத்திற்கு கவிஞர் வாலி எல்லா பாடல்களையும் எழுதினார் அவர்தான் வாலி முதல் முதல் ஒரு படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதினார் என்றால் கற்பகம் படம் தான் கோவலகிருஷ்ணன் கொடுத்தது அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர் நமது சௌந்தரியன் அவர்கள் அதே போல சுந்தரராஜன் அவர்லாம் வந்திருக்கிறார் ஜாக்குவரத்தன் அவர்லாம் சொன்னாரு சுந்தரராஜன் கதை சொல்வதில் அற்புதமான ஒரு டைரக்டர் யாரிடத்திலும் உதவியாளராக சேராமலே வெற்றி பெற இயக்குநராக ஆனவர் அவர் அவர் கதை சொல்வது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காலத்தில் தாதாபராசி அப்படித்தான் சொல்லுவார் கூரை போறதுன்னா கூரை போறது மாதிரி சட்டம் கொடுத்துலாம் சொல்லுவார் அதுக்கடுத்து டி என் பாலு நல்லா கதை சொல்லுவார் அப்புறம் பாலமுருகன் அன்னைக்கு யார் சொல்வதாக சொல்லுவாங்க அதே போல கதை சொல்லியே எல்லாத்தையும் அசத்தியவர் அவர் முதல் படம் பயணங்கள் முடியவில்லை அந்த அந்த அமைச்சர் நம்ம இல்ல கோயிலுக்கு பிறந்த அந்த அமைச்சர் நம்ம அரங்கநாயகம் குழந்தை வேலி என்கிட்ட கேட்டாங்க படம் பார்த்துட்டு வந்தீங்களே அப்படின்ட்டு என்னமோ இருக்கு ஒரு நாலு வாரம் போகும் அப்படின்னு அது பார்த்தா நானூறு நாள் ஓடிச்சு அந்த அளவுக்கு அதுல அவரு படத்துல நான் ஒரு ரெண்டு பாட்டு எல்லா பாடல்களையும் விட்டு நான் ரெண்டு பாட்டு எழுதினேன் முதல்ல நான் எழுதின பாட்டு ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மலையும் ஒரு பாட்டு அடுத்து இன்னொரு பாட்டு மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி இருந்துட்டே பாடுற மாதிரி பாட்டு என்ன லாஜிக்கலா பாட்டேன் இருந்தா தியேட்டர்ல இருக்காருன்னு நிறுத்திடுவாங்கல்ல நல்லா பாடும்போது பாடுவாங்க அந்த லாஜிக்கு பார்க்காமலே எல்லாரும் அதை பாடும்போது அந்த பாட்டு வரும்போது இருமிக்கொண்டே பாடு உணர்வு மாதிரி அந்த உணர்வு எங்களுக்கு இருந்தது எல்லாரும் எழுதினாங்கன்னா அது அதுதான் இந்த டைரக்டருடைய வெற்றிக்கு காரணம் அற்புதமாக அந்த பாட்டை ரிச்சரைஸ் பண்ணியிருந்தா அருமையா இருந்தது அதே போல இந்த படம் மகேந்திர கணபதி உண்மையிலே இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகிறேன் அற்புதமாக பாடல்களை எல்லாம் பார்க்கும்போது படத்தை அற்புதமாக செய்திருப்பார் செய்வார் செய்து அதெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த படம் செய்திருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே சௌந்தரியம் இசையமைத்து இந்த படம் பாடல்களும் பிரபலமாக ஆகி படமும் வெற்றி படமாக ஆய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க மகேந்திர கணபதி வாழ்க சௌந்தரியம் அவரை வாழ்க சொல்றது அடுத்த படத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடுறதுக்காக